ஹாய், நான் ஜனனி. இன்னைக்கு என் புக் ஷெல்ஃப்லேருந்து என்ன புக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் ஆன் கிரீஃப் பை சிம்மமண்டா. ஸோ இந்த புக்கு வந்துட்டு எப்படி நான் படித்தேன் அப்படின்னா, ஆர்ஜே ஆனந்தி வந்துட்டு ஒரு வீடியோவில் வி ஷுட் ஆல் பி ஃபெமினிஸ்ட் அப்படின்ட்டு இதே ஆத்தர் எழுதின இன்னொரு புக்கை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வேறு என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு போய் தேடினதில் நோட்ஸ் ஆன் கிரீஃப் என் கண்ணில் பட்டுச்சு. கிரீஃப் ரிலேட்டடாக இவங்க என்ன நோட்ஸ் எழுதியிருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன க்யூரியாசிட்டியில் வாங்கின புக்கு தான் இது. இது படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்ல ஃபீலிங்னும் சொல்ல முடியாது, இல்லை நான் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணேன், டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஆத்தர் சிமமண்டா அவங்க வந்து ஒரு நைஜீரியன் ரைட்டர். அவங்களோட அப்பா வந்துட்டு லாக்டவுனில் தவறி இருப்பார். ஸோ இவங்க வந்துட்டு லைக் பார்ன் இன் நைஜீரியா. இவங்க ஃபேமிலி எல்லாமே நைஜீரியாவில் தான் இருப்பாங்க, ஆனால் இவங்க அமெரிக்காவில் இருந்தாங்க அவங்க அப்பா இறந்த டைமில். ஸோ அப்பா இறந்த டைமில் போய் பார்க்கக்கூட முடியாது, அவர் இறந்துட்டார், அவர் இல்லை நம்ம கூட அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணாங்க, எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. நம்ம லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பர்சன் அப்பா அப்படிங்கிற ஒருத்தர் அவர் இறந்துட்டார், ஆனால் நம்மளால் அவர் போயிட்டு ஃபிசிக்கலாக பார்த்து அழுது இல்லை மோன் பண்ண முடியாது அப்படிங்கிறதே ரொம்ப டிப்ரெஸிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ இதை இவங்களும் இவங்க ஃபேமிலியும் எப்படி ஓவர் கம் பண்ணாங்க, அவங்க ஓவர் கம் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் இவங்க நிறைய விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அப்பாவை பற்றி ஹீ வாஸ் தேர், ஹீ வாஸ் ஹியர் அப்படின்ட்டு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுக்கே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும், எங்கள் அப்பா இறக்கலடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த புக் ஃபுல்லாக அவங்களும் அவங்க அப்பாவுக்கும் இருந்த நல்ல மெமரிஸ், லைக் அவர் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணார், எந்தெந்த இடத்துல எதிர்பாராத விதமாக நடந்துக்கிட்டார், அந்த மாதிரி நிறையா மெமரிஸ் பற்றி இவங்க எழுதியிருப்பாங்க. இந்த புக்கில் இவங்க சொன்ன ஒரு மூணு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்ரிபடி கிரீவ்ஸ் டிஃப்ரெண்ட்லி, அது ரொம்ப உண்மையான விஷயம். ஒரு ஒருத்தரோட வே ஆஃப் கிரீவிங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. கரெக்டு தான், இல்லை நம்ம வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறதும் மற்றவங்க அதே விஷயத்தை பார்க்குறதும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ்க்கு நான் வந்தேன். அப்புறம் வந்துட்டு யூ டோன்ட் நோ ஹவ் யூ கிரீவ் அன்டில் யூ கிரீவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் நிஜம்தான். நம்மளோட வே ஆஃப் கிரீவிங் என்னன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கிரீவ் பண்ணணும். மூணாவது விஷயம் என்னென்னா, கிரீஃப் இஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் லவ், தோஸ் ஹூ குட் ஃபீல் ரியல் கிரீஃப் வேர் லக்கி டு ஹாவ் லவ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போது கிரீஃபுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும், இல்லை நீங்கள் அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உண்மையாகவே ஒருத்தரை விரும்பியிருக்கணும். ஸோ அவ்வளோ லவ் இல்லாமல் கிரீஃப் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூணுமே எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. சமீபத்தில் அவங்களோட இன்னொரு புக்கும் படித்தேன், வி ஷுட் ஆல் பி ஃபெமினிஸ்ட். எனக்கு வந்து இந்த புக்லேயும் சரி அந்த புக்லேயும் சரி ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, புக்கு ரொம்ப குட்டி தான். இது ஹார்ட்லி 90 பேஜஸ், அது வந்துட்டு ஹார்ட்லி ஒரு 50 பேஜஸ் இருக்கும். ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ரைட்டிங், அவங்க ரைட்டிங் ஸ்டைலும் சரி, வே ஆஃப் டெல்லிங் திங்ஸ், ஒரு ஸ்டோரி டெல்லிங்கும் சரி, ரொம்ப லெஸ் காம்ப்ளிகேட்டடாக, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதா எக்ஸாக்டான வேர்டு. ஸோ இதை நீங்களும் படித்து அதே மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.